கண்ணு கேட்டுற தூரத்துல தான் பீச் இருக்கு. போலாமா வேணாமா? போகலான்னு ஆசையாக இருக்கு. போகலாமா, பைக்லேயே போகலாமா வேண்டாமான்னு ஒரு பயமாகவும் இருக்கு. பைக்கு போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆசை பண்ணி. காலையிலேருந்து சம்பவம்லாம் பயங்கரமாக வேறு நடந்துகிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. பார்க்கலாம், முடிஞ்சால் போகையில் போகலாம், அப்படி இல்லைன்னா வரையிலேயே போய்க்கலாம். ஏன்னா வரையிலே எதானாலும் பரவாயில்ல. இப்படியே இழுத்துட்டு ஒரு டாட்டா ஏசியை பிடிச்சாது பைக்கை தூக்கி வண்டியில் போட்டு தூக்கிட்டு போயிடலாம். போகையிலே நடந்துருச்சு அப்படின்னா ஏதாவது நடந்துச்சுன்னா கொஞ்சம் மழை கஷ்டமாயிடும். அப்புறம் வண்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வரையிலேயே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பாண்டிச்சேரி போகிறதே டார்கெட்டாக வச்சு அந்த வழியிலேயே போய்கிட்டு இருப்போம். என்ன தான் சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேதுங்க. அந்த சைட் பீச்சுக்கு போய் ஆகணும். தெரியாத வழியில் போகிறத விட இந்த வழி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச வழி. ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு தடவை போய் வந்திருக்கேன். அதனால் போய் தான் பார்த்துருவோமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மனசு கேட்கல, பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. எதுக்கு விடுவானே? ஒரு ரவுண்டு முயற்சி பண்ணி பார்த்துட்டு போயிடுவோமே. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ச்சுனர் போயிட்டுருக்கு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நைட்டே கிளம்பினோம். அதுக்கு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், வாடா போகலாம் அப்படின்னு. எங்கே பீச்சுக்கு போலீஸ் வருவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நான் வரல அப்படின்ட்டான். சரி, என்ன அந்த பிளானை வந்து தள்ளி போட்டுட்டேன். போகாதோ? ஹலோ, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கே. நான் போன வாட்டி வரும்போது இங்கே ஒரு மரம் கடந்துச்சு. இந்த இடம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கையில இந்த இடம் ஸ்லோப் ஆகிடுச்சு. அப்படியே இங்கே கடந்த மரத்தையே காணும், உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலையிலேயே அந்த பீச் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் காலங்காத்தால வந்து பீச்சுக்கு வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, அலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி, அப்படியே போயிடலாம், சைட் பீச் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மனசு கேட்கல, கண்டிப்பாக பீச்சுக்கு போயிட்டு போகணும்னு ஃபீலாகவே இருந்துச்சு. சரி, அதான் இது ரெகுலராக வர்ற ஸ்பாட்டு தான், அதனால் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் இங்கே தான் டென்ட்டு போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த நியரஸ்ட் இருக்கவங்கள்ட கேட்டுட்டு ஏதாவது போலீஸ் ப்ராப்ளம் அப்படி இல்லை வேறு ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கான, சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே இங்கே வந்து டென்ட்டு போட வேண்டியது தான். பாரு, அலைய பாரு, பயங்கரமாக இருக்கடா தம்பி. அங்கே பாரு, அங்கே பாரு, பயங்கரமாக இருக்குது.
அலை உருவாகிற இடமே பயங்கரமா இருக்கு. ஒரு பயத்தை கொடுத்தவனியமாவே அலை வருது. அந்த பக்கம்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக தெரில. இந்த பக்கம் போ 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 பாரு, அங்கே பாரு. ஆ பயங்கரமா இருக்கு. மகாபலிபுரம் வந்தாச்சு. அந்த பக்கம் போனோம் அப்படின்னா உள்ளே போயிடுவோம் பீச்சு மகாபலிபுரத்துக்கு. அதெல்லாம் நம்ம அவுட்டர்லேயே போகிறோம். Y'all see me flying, never drop down, drop down. Smoking high, am I? Am not round, I'm not round. No denying what I got now, I got now. Keep an eye out, keep it locked down, locked down. See me flying, never drop down, drop down. Smoking high, am I? Am not round, I'm not round. No denying what I got now, I got now. Keep an eye out, keep it locked down, locked down. Get too strong when I battle with the beast. Bring a few on the commander and the chief for my crew on. Bullets rattling and whistle at your toque. Never sleep, eyes open, hands clutching on my throat. This a war zone. This a war zone. Yo, this a motherfucking war zone. மீன் பிடிக்கிறாங்க, வலை போட்டு இழுக்கிறாங்க. வலையை இழுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இல்லை. மீன் பயங்கரமாக வலைக்குள்ளே துள்ளி குதிக்குது. வலைக்குள்ளே போய் சிக்கணுங்கிறதுக்காக நடுவில் நின்றுட்டு அந்த மீனெல்லாம் தள்ளி விட்டுறாங்க. இந்த இது லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஜூம் பண்ண முடியாது கோபுரங்கிறதுனால. இந்த இதோட லாஸ்ட்டு எண்டு போய் அப்படியே கடலில் கலக்குது. ட்ரை பண்ணலாம், அந்த பக்கமாக வந்து அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்த நம்மளால் எதாவது பார்க்க முடியுமா போக முடியுமான்னு தெரில. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போய் அந்த இடத்த பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வலையை எடுத்து முடிச்சிட்டாங்க.
வலையை இழுத்துட்டு எல்லாம் அந்த போட்டில் இழுத்து போட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த ரிவர் போயிட்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரைக்கும் போய் பார்த்தோம். பட் ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால போக முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். அந்த ரிவரை ஒட்டி இருக்கிற ரோட்டில் லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது காடு மேடுன்னு உள்ளே போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டூ வீலர் இருந்ததுனால ஈஸியாக போச்சு. முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போய் பார்த்தோம். பார்த்தா போக 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 ரோடு கட் ஆகிட்டு இந்த மாதிரி வெறும் மண் ரோடு தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் போய் பார்த்தோம். பட் ஆனால் வேலைக்கு ஆகலை. ஒரு எட்ஜில் போய் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு பாண்டிச்சேரி ரோட்டு எடுத்துட்டோம். பாண்டிச்சேரி உள்ளே வந்தாச்சு. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான். அந்த பாண்டிச்சேரி ஆர்ச்சுக்குள்ளே ஈசிஆர் ரோடு ஜாயிண்ட் ஆர்ச்சு வந்தாச்சு. நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம், பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு தடவையும் இந்த ரீச் பண்ணும் போதெல்லாம் இந்த ஆர்ச்சை பார்த்த உடனே தான் ஒரு மனம் இருந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ரூம் புக் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ரூம் கிடைக்கல. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலேயே தம்பி ஒரு பையன் இருந்தால் அவனையும் கால் பண்ணி ரூம் புக் பண்ண சொல்லி கேட்டோம். அவனும் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ரூம் ஒன்று புக் பண்ணிவிட்டு ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஃபஸ்ட்டு பார்த்த சைட் பீச் இதுதான். சரி ஓகே, சைட் பீச்சை பார்த்தோன்னே இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, கிட்டே போய் பார்த்துருவோம். ரொம்ப ஒரு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனால சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னு தான் தெரிஞ்சிச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அல்ல, இது வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இந்த கல்லெல்லாம் தாண்டி வரக்கூடாதுன்னு தான் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கல்லையெல்லாம் தாண்டி இது வரைக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தூரம் வரைக்கும் வருது பாருங்க. இந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போய் போய் இந்த ஃப்ரண்டேஜ் மட்டும் அப்படியே அந்த செம்மண் கலரில் இருக்குது. இந்த கல் தாண்டி வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களா, அந்த கல்லையும் தாண்டி வந்து இந்த பக்கம் அரிச்சிட்டு போகுதுல்ல, இந்த பக்கம் அரிச்சிட்டு போவையில் அந்த இந்த இடம் மட்டும் பாரு கலர் எப்படி இருக்குன்னு. இந்த இது வரைக்கும் இந்த கரெக்டாக அந்த கல் போட்டிருக்காங்களே அதுலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் அப்படியே அந்த கலரை ரெட் கலரில் மாறிடுச்சு. இந்த பக்கம் ஏதோ ஒரு இது பில்டிங் இருந்திருக்கு சின்னதாக, என்ன பில்டிங்லாம் தெரியல. ஆனால் உடஞ்சி உள்ளே விழுந்து கிடக்கு. வாங்க போய் பார்க்கலாம் என்னன்னு. எரிமேடை சுடுகாடுங்க. இது வந்து அரிச்சு அரிச்சுக்கிட்டு கிட்ட வந்து பாருங்க, இது பில்டிங்கே உடஞ்சி விழுந்து கிடக்கு. தண்ணியில் அரிச்சுக்கிட்ட வந்து அறிவிப்பு ஏற்பட்டு ஃபுல்லாகவே பில்டிங்கே கீழே விழுந்து உடஞ்சி கிடக்கு, சரிஞ்சிருச்சு அப்படியே. உள்ளே போகலான்னு பார்க்குறேன், ஆனால் பயமாக இருக்குதே. தண்ணி மேலே வரையும் வந்துட்டுருக்கு.
எல்லாம் அரிச்சுக்கிட்டு போகுது, விழுந்து உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்கு. பாருங்க சுடுகாடு பில்டிங்காக கட்டி வச்சுருந்துருக்காங்க, அதை அப்படியே அரிச்சு நீ கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அந்த தூரத்தில் கூட ஒன்று இருக்குது, அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஏற்றிட்டு உள்ளே விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது. இதுவும் இன்னும் கொஞ்சம் நாளாக அரிச்சிக்கிட்டு உள்ளே விழுந்துரும் போல இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த வேரெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மண் அரிப்பு ஃபுல்லாக ஏற்பட்டுருச்சுன்னா உடச்சிக்கிட்டு உள்ளே விழுந்தோம். அந்த கல்லுக்கிட்ட இருந்திருக்கு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்படியே இந்த செம்மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு போய் கடலோட என்ட்ரி ஃபுல்லாகவே அப்படியே ரத்த கலரில் இருக்குது. எல்லாம் ரத்தமாக இருக்குது, கலரே அப்படியே ரெட் கலரில் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்குது, அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்குது. இந்த ஓரெல்லாம் அரிச்சிக்கிட்டு போயிட்டு இந்த ஓரம் ஃபுல்லாகவே அரிச்சிக்கிட்டு போயிடுது. அந்த செம்மண்ணோட கலர் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே அப்படியே ரத்த கலரில் இருக்குது. அது